ஸோ வெல்கம் டு டுடேஸ் டிவோஷன். இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். டுடே வி ஆர் கோயிங் டு சீ எ லிட்டில் பிட் செல்ஃப் அனாலிசிஸ். இன்றைக்கு சுய பரிசோதனை நாம் செய்து பார்க்க போகிறோம். அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஃபியூ சாப்டர்ஸ் ஃப்ரம் தி புக் ஆஃப் ரெவலேஷன். வெளிப்படுத்தின விசேஷத்தின் முதல் சில அதிகாரங்களிலிருந்து பார்க்க போகிறோம். What John writes, inspired by the Holy Spirit, about the seven churches. பரிசுத்தாவியானவரால் ஏவப்பட்டு அப்போஸ்தலனாகிய யோவான் ஏழு சபைகளை குறித்து எழுதுகிறார். The seven churches: Ephesus, Smyrna, Pergamum, Thyatira, Sardis, Philadelphia, and Laodicea. எபேசு சபையில் ஆரம்பித்து லவோதிக்கேயா சபை வரைக்கும் ஏழு சபைகளை குறித்து பவுல் யோவான் எழுதுகிறார். Yes, so Paul says in one of the verses in what he writes that our body is the temple of the Most High God. அதே நேரத்தில் வேதத்திலே பார்க்கிறோம், நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று எழுதுகிறார். So there are not actually going to be seven churches during the end of the days. கடைசி காலங்களிலே ஏழு சபைகள் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தாலும், But there are going to be seven types of people inside the churches who are going to receive rebukes. But only two will stand. ஆனால் சபைகளிலே ஏழு விதமான கூட்டத்தார் இருப்பார்கள். அவங்களில் ரெண்டு பேர் தான் உறுதியாக, ரெண்டு கூட்டத்தார் தான் ஆண்டவருக்காக உறுதியாக இருப்பார்கள். ஸோ வி ரீட் அபவுட் ஸ்மிர்னா அண்ட் லவடி ஃபிலடெல்ஃபியா. நம்ம ஸ்மிர்னா மற்றும் ஃபிலடெல்ஃபியா சபையை குறித்து நம்ம பார்க்கிறோம். தீஸ் டூ ஆர் தி ஒன்லி சர்ச்சஸ் தட் டு நாட் ஃபால் அண்டர் தி ரெபியூ கேட்டகரி. இந்த ரெண்டு சபைகளை குறித்து ஆண்டவர் பாராட்டுகிறார், ஒரு குற்றத்தையும் ஆண்டவர் சொல்லவில்லை. About Ephesus, he says that since you do not have the first love. எபேசு சபையை குறித்து சொன்னார், நீங்கள் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டீர்கள். And hence I will remove, if you will not gain back the first love, your lampstand will be removed. அந்த அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால் விளக்கு தண்டை நான் விலக்கி விடுவேன் என்று சொன்னார். So we must make a self-analysis that we must fall into these two categories as to do's and don'ts of the church. நம்ம தற்பரிசோதனை செய்து ஒரு பிலதெல்பியா சபையை போலயோ அல்லது சிமிர்னா சபையை போல நான் இருக்கணும்னு நீங்கள் விரும்பணும். Why? எதனால? We eat right now to fill our stomachs, we drink water to quench our thirst. நம்ம சாப்பிட்றோம் பசியை ஆத்துறதுக்காக, தண்ணி குடிக்கிறோம் தாகத்தை தணிக்கிறதுக்காக. Even right now when we feel dry in the spirit, we go to the presence of God, we get the words from him. அதே மாதிரி ஆவியில வறட்சியா உணரும்போது தேவ பிரசன்னத்துல போய் பைபிளை திறந்து அவர்கிட்ட புது வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள. But after doing all of this during the coming of Christ, Jesus says, I come like a thief, and when we are unprepared, like rest of the five churches. ஆயத்தமா இல்லனா திடீர்னு இயேசு வருவார். மற்ற சபைகளை போல அஞ்சு சபைகள் ஆயத்தம் இல்லாம இருந்தது. Blessed are those who are invited for the marriage supper of the Son. அட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். More than to eat on the earth or to drink water on the earth, it is better to be invited for the supper of the Son. இந்த உலகத்துல தண்ணி குடிச்சு சாப்பாடு சாப்பிடுறதை விட ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்தில் சாப்பிடுறது, அவரோடு இருக்கிறது தான் ரொம்ப மகிமையானது. I'll give a little bit of background on this. இதை குறித்த பின்னணியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம். Jesus recites a parable of a king. இயேசு ஒரு ராஜாவை குறித்த ஒரு உவமையை சொல்கிறார். Inviting all the people around for the marriage supper. அந்த ராஜா இருக்கிற ஆட்களை தன்னுடைய மகனுடைய கல்யாண விருந்துக்கு கூப்பிடுறார். And they can be considered as the Jews. அவங்கெல்லாம் யூதர்கள்னு வச்சுக்கிடுவோம். And the Jews did not accept it, but except few exceptions we can have, considerable exceptions. Sir, யூதர்கள் எல்லாம் வந்திருக்காங்க, ஒரு ஒரு குறிப்பிட்ட சாரார் வந்திருக்காங்க. And many people rejected though. That's what is given in the parable. இந்த உவமையில நிறைய பேர் கல்யாண விருந்துக்கு வரலன்னு சொல்லி பார்க்கறோம். But after all of this, this goes in this way that the Gentiles were called. அதுக்கப்புறம் யூதர்கள் வராததுனால புறஜாதியார ராஜா கூப்பிட்டார். All the people around the streets were called. அங்க இருக்கிற தெரு ஓரத்துல இருக்கிற ஆட்கள் எல்லாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. After all of these people were called in, அவங்கெல்லாம் வந்த பிறகு, one man was there who was not wearing the wedding clothes. ஒருத்த அங்க இருந்தா அவன் திருமண வஸ்திரம் தரிக்கவில்லை. The expectation of the marriage supper was not met over there. அங்கே எதிர்பார்க்கப்பட்ட அந்த வஸ்திரத்தோட அவன் இல்ல. Though all were called, only a few are chosen. எல்லாரும் அழைக்கப்பட்டாங்க, ஆனா ஒரு சிலர் தான் தெரிந்து கொள்ளப்பட்டாங்க. So we must make ourselves sure that we must fall under the category of the church of Smyrna and of Philadelphia. அதனால் நீங்களும் நானும் நான் ஒரு ஸ்மிர்னா சபையை போல
ஃபிலடெல்ஃபியா சபையை போல ஆண்டவரே பழுதில்லாமல் நான் இருக்கணும் ஆண்டவரே Though Philadelphia had little strength, they had endured much tribulations. Philadelphia sabaiki konjam belanda irundhathu, ana ubathravangalla paadugalla urudiya kattaroda ninnanga. One church was even there in the place where the throne of Satan was there. Oru sabai irundhathu pisasudiya saathanudiya singhasanam irundha adhe edathile andha sabai irundhathu. But the church was able to endure everything in Christ. And the sabba vandu kristuvukullaga ellavathiyum sagikkakoodiyada irundhathu. So must we be like these two churches. Nammalo adhe maadhiri indha maari sabaigal aga naam irukka aandavar namakku udhavi seivaar. The church is Smyrna. Smyrna sabai. We must be like Smyrna and Philadelphia. Smyrna sabai polo alladu Philadelphia sabai polo neengalum naanum irukka. The Bible says also consider it all joy when you suffer trials and temptations in my name. Vedam solugirathu paadugal nindaigal ungalku varumbodhu adai sandoshamaga ennungal. Why? Yeah, because we trust in the name of Jesus. Ena Yesuvin naamatha nama nambugirom. Blessed are those who keep their faith in Jesus, for their faith won't go in vain. தங்கள் விசுவாசத்தை இயேசுவின் மேல் வைத்தவர்கள் பாக்கியவான்கள் உங்களுடைய விசுவாசம் ஒருபோதும் வீண் போகாது. We will sing a beautiful hymn right now. This is so sweet to trust in Jesus. இயேசுவை நம்புவது எத்தனை பாக்கியம் அப்படினு சொல்லி இந்த வேளையில நாம பாட போறோம். Just to take him at his word. அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறது எவ்வளவு நல்லது அப்படினு இப்ப பாட போகிறோம். For obedience is way greater than sacrifices. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். Tis so sweet to trust in Jesus. Just to take him at his word, just to rest upon his promise, just to know, thus saith the Lord. Jesus, Jesus, how I trust him, how I proved him o'er and o'er. Jesus, Jesus, precious Jesus, oh for grace to trust him more. I'm so glad I learned to trust him, precious Savior Jesus, friend. And I know that he is with me, will be with me to the end. Jesus, Jesus, how I trust him, how I've proved him o'er and o'er. Jesus, Jesus, precious Jesus, oh for grace to trust him more. How sweet to trust in Jesus, just to trust his cleansing blood, and in simple faith to plunge me neath the healing cleansing flood. Jesus, Jesus, how I trust him, how I've proved him o'er and o'er. Jesus, Jesus, precious.
precious Jesus. Oh, for grace to trust Him more. Yes, it is sweet to trust in Jesus. Yes, it is sweet to trust in Jesus. Just from sin and self to please, just from Jesus simply taking life and rest and joy and peace. Jesus, Jesus, how I trust Him, how I proved Him o'er and o'er. Jesus, Jesus, precious Jesus, oh, for grace to trust Him more. Blessed Jesus, thank you for helping us to trust in you at all times, even during trials and temptations. Lord, even when the throne of Satan is upon this world, though the prince of the world is working, the Michael Angel can only be delayed, but the acts of the Lord can never be thwarted. Lord, we wait on you. We always trust on you, Lord Jesus. To put our faith on you is a great pleasure for us, Lord Jesus. Help us to have pleasure in fearing the Lord at all times, Lord. Just like your Son, your Son Jesus did. Help us to do likewise, Lord. In your name alone we pray, O Lord. Amen. Amen. Amen.